ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிஸ் மீடியா. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்வீட்டான கிரில் பைனாப்பிள் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படின்னா, சுகர் பவுடர் எடுத்திருக்கேன், கீ எடுத்திருக்கேன், சால்ட்டு, அப்புறம் பைனாப்பிள். இவ்வளோ மட்டும்தாங்க நம்மளுக்கு தேவை. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, தோலெல்லாம் கட் பண்ணி நான் வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து பைனாப்பிளை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள் எப்படி எடுத்திருக்கேன்னு. நீங்கள் எந்த மாதிரி ஷேப் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி பைனாப்பிள் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு என்னென்ன பலன் அப்படின்றத பார்த்துக்கலாம். பைனாப்பிள் சாப்பிட்றதுனால நம்ம உடம்பில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. அது இல்லாமல் நம்ம போன்ஸ் எல்லாத்தையும் ஸ்ட்ராங்காக வச்சுக்குது. இது மட்டும் இல்லைங்க, பைனாப்பிளில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, ப்ரோட்டீன், நார்ச்சத்து அதிகம் இருக்குது. ஸோ இதனை வந்து நம்ம உடம்பில் அதிகம் சேர்த்துக்கிறதுனால டைஜஸ்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அது சீக்கிரமாக சரியாயிடும். நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறவங்க இதை சேர்த்துக்கும் போது நம்ம உடம்பில் வந்து இம்யூனிட்டி பவர் ஜாஸ்தி ஆகுது. அப்புறம் வாங்க செய்யலாம். ஒரு பேன் எடுத்துக்கிட்டேன், அதில் வந்து கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்க போகிறேன். நீங்கள் வந்து இதுக்கு வந்து நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க, கிரில் பேன் எடுத்துப்பாங்க. கிரில் பேன் வந்து அந்த லைன்ஸ் வந்து அழகாக அந்த பைனாப்பிளை நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ வந்து கிரில் பேன் இல்லாதவங்க இந்த மாதிரி நார்மலான நான்ஸ்டிக் பேன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. இப்போ எடுத்து வந்து ஒவ்வொரு பைனாப்பிளாக அதில் வந்து நான் வச்சுக்க போகிறேன். நார்மல் பேன் யூஸ் பண்ணும்போது அந்த நம்ம வந்து சுகர் பவுடர்லாம் போடுவோம். ஸோ அதுவும் இதுவும் அந்த பேனில் வந்து நல்லா வந்து ஸ்டிக் ஆகிக்கும். ஸோ அதனால தான் இதுக்கு வந்து நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணணும். பாருங்கள் நல்லா எடுத்து ஒன்று ஒன்றா வச்சுக்கணும். இது வந்து வெந்து வர்றதுக்கு 7 to 8 minutes ஆகும். நல்லா பெரட்டி பெரட்டி போட்டு நம்ம வந்து அதை அந்த சுகர் பவுடர் போட்டு பெரட்டி பெரட்டி போட்டு எடுத்துக்கணும். சம்டைம்ஸ் வந்து நாங்கள் நம்ம வாங்குகிற அந்த பைனாப்பிள் வந்து ரொம்ப புளிக்கும், சாப்பிட முடியாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் இந்த மாதிரி கிரில் பைனாப்பிள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டே வேறு லெவல் இருக்கும். அந்த புளிப்புக்கும் அந்த நம்ம போட்ட அந்த சுகர் பவுடர் அந்த இனிப்புக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. அப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து அந்த சுகர் பவுடர் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து நம்ம எல்லா பைனாப்பிள் பீசஸ்லையும் வந்து நம்ம நல்லா போட்டுக்கணும். கோட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி 2 times 3 times திருப்பி திருப்பி போட்டு நீங்கள் அந்த சுகர் பவுடர் போட்டுக்கணும். ஃப்ரூட்ஸை வாங்கி உப்பும் காரம் மட்டும் குழந்தைகளுக்கு போட்டு கொடுக்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இது பைனாப்பிளில் மட்டும் கிடையாது, ஆப்பிள்லையும் கூட இந்த மாதிரி பண்ணலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க நான் ஃபுல்லாக எல்லாத்துலேயும் வந்துட்டு அந்த சுகர் பவுடரை போட்டுட்டேன். ஒரு சைடு வந்து 2 minutes அந்த டைம் அளவுக்கு வந்து நம்மளை வேக வச்சு எடுக்கணும். பாருங்க நான் ஒட்டவே ஒட்டாது, நல்லா அழகாக செம்மையாக வந்துடும். ஆல்மோஸ்ட் நான் இதை வச்சு 7-8 minutes ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து எடுத்துடலாம். அங்கே எடுத்துட்டு பிளேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பிடாத குழந்தைங்க கூட அதை சாப்பிடணும் ஆசைப்பட்டு சாப்பிடுவாங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். இன்னும் நான் எப்படியெல்லாம் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா அதை வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா எங்கள் கவிஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதோட ஆல் என்ற பட்டனையும் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அப்படி பண்ணால் மட்டுமே நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.